నీది వాడనుమే ஆண்டவரே என் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கு மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா ஆண்டின் பொது காலத்தின் 28வது ஞாயிறு வாரத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த காலை சப வழிபாட்டிலே சாலமோனின் இறைவனிடம் வேண்டியது ஞானத்தை மக்களுக்கு சிறந்த முறையிலே ஆட்சி செலுத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார் அதே ஞானத்தை நாங்களும் ஆவியானவரின் கொடை மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஒவ்வொருவரும் வாழ அருள் வேண்டி இக்காலை சப வழிபாட்டிலே உருக்கமாக மன்றாடுவோம் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் வழிபடு மகிழ்ச்சி நிறை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் பேணி காக்கும் ஆடுகளாவோம் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாக்களோடு அவர் தம் முற்றங்களுக்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கு மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள்
வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித ஆவியே வருக ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்றும் மாசற்ற அன்பே வருக உயிருக்கு உயிரே வாழ்வுக்கு வாழ்வே உண்மையின் வடிவே வருக பயிருக்கு மழையே பார்வையின் ஒளியே பரமனின் அருளே வருக பயிருக்கு மழையே பார்வையின் ஒளியே பரமனின் அருளே வருக வானத்திலிருந்து வையகமெழுந்து புனித ஆவியே வருக ஞானத்தின் ஒளியை மனதினிலேற்றும் மாசற்ற அன்பே வருக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா. திருப்பாடல் 118. திருப்பாடல் 118. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவரின் பக்கம் இருக்க நானே நஞ்ச வேண்டும். மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவரின் பக்கம் உள்ளார். என் பகைவருக்கு நேர்வதை நான் கண்ணாறு காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். வேஜினதார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பேரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்து கொண்டார்கள். ஆண்டவர் பேரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களை போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். நெருப்பிலிட்ட முட்களை போல் அவர்கள் சாம்பலானார்கள். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்து முயன்றார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே, என் ஆற்றலின் பாடலின் மீட்பும் அவரே. நேர்மையாளின் கூடாரங்களின் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கிறது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் உறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரிந்துரைப்பேன். கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்ணுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம்.
आंडवरे मेटरलम आंडवरे वेट्टिदारुम आंडवरिन पेराल वरुबर आसी पेट्टवर आंडवर इल्लत्तिनेंरे उंगलुक्कु आसी कूरुगिन्रोम आंडवरे इरैवन अवन नम्मीदु ओलिर्ंदुल्लार किलैगलै कैयिलेंदि विलाविनै तोडंगुंगल पीडत्तिन कोम्बुगल वरै पवनियाग सेल्लुंगल एन्निरैवन नीरे उमक्कु नान नन्रि सेलुत्तुगिरेन् एन् कडवुलै उम्मै पुगळ्ंदु ऐत्तुगिरेन् आंडवरुक्कु नन्रि सेलुत्तुंगल् ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் அனைத்து செயல்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் அல்லேலூயா தானியேல் நூலிலிருந்து அதிகாரம் ஒன்று திருவசனங்கள் 29 தொடக்கம் 32 வரை உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் உரியவர் நீரே சிறுபீன்கள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே நீர் வாழ்த்த பெறுவீராக நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏந்தி போற்றப்படவும் தகுதியுள்ளவர் உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ்ந்தெழுத்த பெறுவீராக ஏத்தி போற்ற பெறுவீராக உயர்வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சியுடையவும் தகுதி உள்ளவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் அல்லேலூயா ஆண்டவரின் அனைத்து செயல்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள் அல்லேலூயா அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்தேற்றுங்கள் அல்லேலூயா திருப்பாடல் 150 திருப்பாடல் 150 தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள் வலிமை மிகு விண்விரைவில் அவரை போற்றுங்கள் அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள் காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள் வீணையுடன் ஜாலி செய்து அவரை போற்றுங்கள் முரசொலித்து நடனம் செய்து அவரை போற்றுங்கள் ஜாலினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள் சிலம்பிடும் சலங்கையுடன் அவரை போற்றுங்கள் கைத்தாள மொழி முழங்க அவரை போற்றுங்கள் அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்தேற்றுங்கள் அல்லேலூயா அருள்வாக்கு திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 திருவசனங்கள் 8-11 தொடக்கம் 13 வரை திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2
திரு வசனங்கள் 8 11 தொடக்கம் 13 வரை. தாவீதின் மரபில் வந்து இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார். நாம் நம்பத்தக்கவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தன்னையே மறுதளிக்க அவரால் இயலாது. இவற்றை நீர் அவர்களுக்கு நினைவுறுத்து. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். நாங்கள் உமது வியப்புக்குரிய செயல்களை எடுத்துரைக்கின்றோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியானவருக்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். என் பெயரன் பொருட்டு வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையோ தாயோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட இவரும் 100 மடங்கு பெறுவார். நிலை வாழ்வை உரிமை பேராக அடைவர். செகரியாவின் பாடல், லூகா நற்செய்தி 1வது அதிகாரம் திருவசனங்கள் 68-79 வரை. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் துயர்வாகினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பயவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் தம் மூதாதியருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்டு ஆணையை நிறைவேற்ற நினைவு கொண்டார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் நிறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் மரபின் பிடியிலும் இருப்போர் கோழி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரகத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியானவருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையோ தாயோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்டவரும் 100 மடங்காக பெறுவர். நிலை வாழ்வை உரிமை பேராக அடைவர். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக எம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு மாட்சியும் மாண்பும் ஆட்சியும் வல்லமையும் எல்லா காலத்திற்கும் உரியதாகும். இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். உலகை படைத்து ஆண்டவரை உம்மை போற்றுகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது அருளை வேண்டி நிற்கின்றோம். இப்பொழுது உம்மை அறிந்து ஊழியம் செய்ய எங்களை அழைத்திருக்கின்றீர். இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம்.
ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். உம்மகன் எங்களுக்கு வழிகாட்டியுள்ளார். நாங்கள் அவரது அடிசுவட்டை பின்பற்றி வாழ்வு கேட்டு செல்லும் வழியை விட்டு அகலாதிருக்க அருள் புரியும். இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். இன்று நாங்கள் உம்மகனின் உயிர்ப்பை கொண்டாடுகின்றோம். எம் வாழ்வில் துன்பத்திலும் இன்பத்திலும் அது ஆழ்ந்து அக்களிப்பை எங்களுக்கு கொண்டு வருவதாக. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இறை வேண்டுதலின் பற்றுதலை உம்மை புகழ்வதில் ஆர்வத்தையும் தாரும். நாங்கள் எப்பொழுதும் எங்கு உமக்கு நன்றி செலுத்துவோமாக. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக ஆண்டவருடைய கொடியாகிய ஞானத்தை நாங்கள் தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ளவும். அந்த ஞானத்தினூடாக உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் எமது வாழ்வை நாங்கள் கொண்டு செல்லவும். எமது வாழ்வால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற நல் வாழ்வாக எமது வாழ்வு அமையவும் அருள் வேண்டுவோம். எமது திருச்சபைக்காக மன்றாடுவோம். திருச்சபையில் வழிநடத்துகின்ற திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிகளுக்காகவும் சிறப்பாக எமது யாழ் மறை மாவட்டத்திற்காகவும் மன்றாடுவோம். இறைவனுடைய ஞானம் எல்லா அருள் பணியாளர்கள் மேலும் நிறைவாக இருக்க அருள் வேண்டுவோம். எம் நாட்டையும் நாட்டு தலைவர்களையும் நாட்டு மக்களுக்காகவும் மன்றாடுவோம். நீதியோடும் நேர்மையோடும் மக்களுக்கு ஆட்சி புரியவும் மக்கள் மனதிலே அமைதியும் சந்தோஷமும் நிலவவும் அருள் வேண்டுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்களை கொண்டாடுகிறவர்கள், திருமண நாட்களை நினைக்கின்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்கள், குருத்துவ துறவர அபிஷேக நாளை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்பு கொடுக்கின்றவர்கள் அனைவருக்காகவும் இவ்வாரங்களிலே தங்களுடைய வருடாந்த ஞான ஒடுக்கத்தை ஆரம்பிக்கின்ற குருக்கள் துறவிகளுக்காக மன்றாடுவோம். இறைவனுடைய அருள் அனைவர் மீதும் நிறைவாக இருக்கும்படி மன்றாடுவோம். எம்மையும் எமது பங்கையும் எமது பங்கு தந்தையையும் துயந்தூனியார் ஆலய பங்கு மக்கள் சாட்டி திருத்தல மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். இறைவனுடைய ஆசீரும் பாதுகாப்பும் நிறைவான பொருளாதார வளமும் சிறுவர்கள் சிறுமியர்கள் ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து ஓங்கவும் அருள் வேண்டுவோம். எல்லாவிதமான தேவைகள் வேண்டுதல்களையும் ஒருங்கே இணைத்தவர்களாக விண்ணக தந்தியை நோக்கி குரல் எழுப்பி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. மாட்சி மிகுந்த ஆண்டவராகிய கடவுளே, உம் அருள்களுக்கு ஈடாக எம் உள்ளங்களை திறந்தருளும். நாங்கள் நேர்ச்சியில் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க உமது அருளை எங்களுக்கு முன் சொல்லவும் எங்களோடு இருக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலும் இருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைதா மரியா தூயாவியாரின் வல்லமையால் கருவுற்றாய் அருள்மிகு பேற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களில் பேறு பெற்றவள் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறங்களுக்காக இப்பொழுது மங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இது ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களில் பேறு பெற்றவள் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறங்களுக்காக இப்பொழுது மங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடை கொண்டார் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களில் பேறு பெற்றவள் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறங்களுக்காக இப்பொழுது மங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சபிப்போமாக இறைவாவும் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழுவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியானவருக்கு மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்